ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடப்பள்ளியில் இருக்க ஏவிஎம் ஸ்டுடியோவில் தாங்க இருக்கேன். இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து எல்லாருக்குமே தெரியும். சினிமா அப்படின்றவங்களுக்கு, தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ என்னென்னு தெரியும். நம்ம வந்து இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து புதுசாக ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து நம்ம விலாக் பண்ண வந்திருக்கோம். ஃபஸ்ட் நாள்லேருந்து நான் வந்து ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இதை வந்து நம்ம சின்ன வயசில் எல்லாமே வந்து நம்ம ஒரு புதுப்படம் போடுறாங்க, இல்லை நம்ம டிவியில் ஒரு சினிமா பார்க்குறோன்னா நம்ம வந்து இதை பார்த்துருப்போம். அவங்களுடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து இதை வந்து ஒரு பெருசாக பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ பார்த்திங்கன்னா, இவங்க ப்ரொடக்ஷன்லாம் கிட்டத்தட்ட வந்து 150+ படங்கள் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம கைதி வந்து சாங் இல்லாமல் வந்து படம் வந்துச்சு. இவங்க வந்து அது அப்போவே வந்து பாட்டே இல்லாமல் வந்து இவங்க படம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹிந்தி படத்தை வந்து இங்கே வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. அந்த பெருமையை இவங்கள தான் சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா 5 முதலமைச்சர், அதாவது 5 சீஃப் மினிஸ்டர் வந்து இவங்க ப்ரொடக்ஷனில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதி, அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டிஆர், அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா. இவங்கெல்லாம் வந்து இந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து திருப்பி இதை வந்து நடக்கவே நடக்காது இந்த இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனின்றது எல்லாருக்குமே தெரியும். அதையே தாண்டி இவங்க வந்து ஒரு பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் அவங்களை பார்க்கும்போதே தெரியும், அவங்க எல்லாருமே வந்து கையை கட்டிக்கிட்டு ஒரு சாதுவான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மியூசியத்தை வந்து இந்த மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க வந்து யாரெல்லாம் வந்து தமிழ் சினிமாவை கொண்டாடினாங்களோ அவங்க வந்து சினிமா வந்து எப்படி வந்து இருந்திருக்கு, இப்போ எப்படி இருக்குன்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நிறைய விண்டேஜ் கார்லேருந்து, அதுக்கப்புறம் நிறைய சினிமாவை பற்றி இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேருந்து டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க நம்ம பார்க்க. வாங்க உள்ளே போய் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க அப்படியே பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு ஏவிஎம் அப்படின்னு சொன்னோடனே இந்த வந்து இந்த ஏவிஎம் உருண்டு தான் வந்து நமக்கு வந்து ஞாபகம் வரும். நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் வந்தோடனே வந்து இந்த இது தான் வச்சுருக்காங்க. இவங்களுடைய அடையாளமே வந்து இதுன்னு சொல்லலாம். வடபழனியில் யார் இந்த ரோடை கிராஸ் பண்ணி பார்த்தாலும் அந்த உருண்டை சுற்றிக்கிட்டே போகிறத வந்து பார்ப்பாங்க. அதுக்கு இதுவாக வந்து இதை வச்சுருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஏவிஎம், அதாவது ஏவி மெய்யப்பன், இவர் தான் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஒரு ஃபவுண்டர்னே சொல்லாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாஜி இருக்கார்ல, அவருடைய முதல் படம் பராசக்தி. இந்த பராசக்தி படத்தை பற்றி எல்லாருக்குமே தமிழ் சினிமாவில் தெரியும். இதில் வந்து சக்ஸஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவருடைய ஸ்டார்டிங் டைலாகே இருக்கும். அதோடைய 50வது வருஷத்து நிறைவு ஒட்டி இதை வந்து நிறுவப்பட்டிருக்கு. இது வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காரு 2002. அதை வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து எல்லோரும் பேரும் போட்டிருக்காங்க. ஏன்னா கலைஞர் தான் வந்து இதுக்கு வந்து வசனங்கள்லாம் எழுதுனது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து பயன்பட்ட ஒரு பொருளுங்க. இது வந்து இதை பற்றி வந்து இன்னும் டிஸ்கிரிப்ஷன்லாம் இவங்க வைக்கல. இது இன்னும் எப்போ மேனுஃபேக்சரிங் அதை தான் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 4-track ரெக்கார்டர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இது ரீலு பாருங்கள், ரீல் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கலாம் இவ்வளோ பெரிய மிஷின்லாம் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு தேவையே படாது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு சாங் ரெக்கார்டிங்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மிஷின்லாம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து அவங்க வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, பாதுகாத்து வச்சுருக்காங்க. இதோடய இயர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 84 அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்து யூஎஸில் பண்ணப்பட்டது, அதுலேயே போட்டிருக்கு. எவ்வளோ பெரிய மிஷின்ஸ் பாருங்கள். இதெல்லாம் வந்து 35 mm, அதுக்கப்புறம் 16-35 mm அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா இருக்குது. ரீல் இருக்கும்போது எப்படி வந்து இது ஆப்ரேட் ஆச்சு அப்படின்ற இதுக்கு வந்து வச்சுருக்காங்க இங்கே. இது பாருங்கள், இது வந்து ஆப்டிக்கல் ரெக்கார்டிங் சிஸ்டம். இப்போ வந்து ரெக்கார்டிங்க்கெலாம் வந்து மைக் வந்துருச்சு, எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு. அப்போல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டமாக வந்து இது இருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து ரெக்கார்டிங்க, அதாவது அந்த மிக்சிங்னு சொல்லுவாங்கள்ல, சாங்லாம் மிக்சிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து 1978 வந்து இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. கம்பெனி பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த செவத்துலலாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய படங்கள் எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு படம் அந்த பேர் போட்டு அந்த டைரக்டரு, அதுக்கப்புறம் எந்த இயரில் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. இது பாருங்கள், வீடியோ மானிட்டர் எவ்வளோ பெருசு இருக்குது தெரியுமா? இது இங்கே உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். இன்றைக்கெலாம் வந்து நம்ம லேப்டாப் வந்துருச்சு, சிஸ்டம் வந்துருச்சு, அப்போல்லாம் வந்து இதான் மானிட்டரு. எப்படி இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஹை பேண்ட் டைப் வீடியோ எடிட்டிங் செட்டப். ஒரு எடிட்டிங் செட்டப் வந்து அப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து எடிட்டிங் மொபைல்லே பண்ணுறோம், அன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டம் வந்துருக்கு பாருங்கள். இது பாருங்கள், ரெண்டு மானிட்டர் வச்சு இதனால் எவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆவிட் எடிட்டிங் செட்டப்பு. இது வந்து எப்படி சொல்கிறது,
இந்த ஆவிட் செட்டப்பே வந்து ஃபஸ்ட்டு கமல்ஹாசன் தான் வந்து தமிழ் சினிமா கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரு, இது வந்து அப்போ எப்படி சிஸ்டமாக இருந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து மொபைலில் எடிட் பண்ணிடுறோம், ஆனால் அன்றைக்கி வந்து எடிட்டிங்க்கு ஒரு டெக்னாலஜி அப்கிரேட் எவ்வளோ பெருசுருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 1979 யூஸ் பண்ண ஒரு எடிட்டிங் மிஷினு, அதாவது எல்லா ரீலையும் போட்டு ஒன்றா சேர்க்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கிற டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து பார்த்தாங்கன்னா வந்து புரியும். அதாவது நம்ம ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் வந்து இப்படிலாம் வந்து எடிட்டிங் வந்து பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது வந்து தெரியாது. பாருங்கள், ஒரு ரீல்லேருந்து எப்படி வந்து அந்த ரீல் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தெரியுது. பார்க்க ஒரு ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது. இன்றைக்கி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து பார்க்கணுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் எடிட்டிங் மிஷின். ஒரு எடிட்டிங் இது வந்து எடிட்டிங் மிஷின் தான் யாராவது நம்புவாங்களா? ஆனால் வந்து அந்த காலத்தில் வந்து இதுதான் வந்து எடிட்டிங் மிஷினாக இருந்திருக்கு 1970s. எவ்வளோ பெருசுக்கு போகிறேங்க, ஏதோ இந்த மாவு அரைக்கிற மிஷின் மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் அதே தாங்க, அதே தான். ஆனால் அதை வந்து இங்கே வந்து ரீல்லாம் வச்சு செட்டப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு எடிட்டிங் மிஷின் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு எடிட்டிங் மிஷின் சொல்லிட்டு. அங்கே இருக்கிறது தான் வந்து இதுவும், இதில் வந்து ரீல்லாம் செட் பண்ணி அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக வந்து பெயிண்ட்லாம் அடித்து எப்படி சொல்கிறது, இது வந்து எடிட்டிங் மிஷின் வந்து நம்ம வந்து மொபைலில் வந்து ஒரு 50 MB வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணுறோம். ஆனால் டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து எப்படி எடிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுவும் வந்து இன்றைக்கெலாம் வந்து பயங்கரமாக வந்து டெக்னாலஜி சேர்ந்து அடிச்சு. அன்றைக்கி வந்து ரீல் தான், அந்த ரீலில் ஊர் இந்த கட்டு வேணாம்னா அதை வந்து எப்படி கட் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் வந்து நினச்சி பார்க்கும்போதே வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பிரமிப்பாக இருக்குது எனக்கு. பாருங்கள், எல்லாமே வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிதான். இதெல்லாம் வந்து ஆப்டிக்கல் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ரெக்கார்டரு. ஒரு ரெக்கார்ட் பண்ணவே இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய மிஷின் வச்சுருக்காங்க. அன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 1000 ரூபா கொடுத்து ஒரு மைக் வாங்கினாவே போதும், 1000 ரூபா 800 ரூபான்னு. இதான் வந்து 16 mm ப்ரொஜெக்டரு. நம்ம ரீல் அங்கே செட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து மூவி வந்து இதுவாகும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து ப்ரொஜெக்டரு இது பாருங்கள் போட்டிருக்காங்க இங்கே, ப்ரொஜெக்டர் ஹெட் டிடிஎஸ் கோட் ரீடர் வித் டபுள் பாசிட்டிவ் ஃபிலிம் அட்டாச்மெண்ட் சொல்லிட்டு எவ்வளோ பெரிய மிஷின் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து கியூப் அப்படின்லாம் வந்துருச்சு, ஆனால் அன்றைக்கி எவ்வளோ பெரிய மிஷின்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே மேலே பார்த்திங்கன்னா வந்து அவங்க பண்ண படங்கள்லாம் இருக்கும். அப்படியே லாஸ்ட்டாக வந்து தமிழ் ராக்கர்ஸ் பண்ணாங்க ஓடிடிக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்க, நம்ம சிவாஜிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிவாஜி தபாஸ், பிரியமான தோழி, நிறைய படங்கள்லாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ படங்கள் இருக்குது பாருங்கள். இந்த செவரே வந்து அவங்க பண்ண படங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இதுவே வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்க பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் மாதிரி இருக்குது, ப்ளோயர் வித் ஏர்க்ராஃப்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த கேமராலாம் பாருங்கள், இதை வந்து இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆரம்ப கட்ட காலத்தில் அவங்க வந்து வாங்கின கேமரான்னு நினைக்கிறேன். இதை லாஸ்ட்டாக சிவாஜி வரையும் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் கேமரா, இது வந்து 2017 வரையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். அதுக்கப்புறம் அப்போது அந்த காலத்து லைட்டு அது எல்லாமே வந்து இருக்குங்க. நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75-80 இயர்ஸாக இவங்க வந்து எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மைக்கு, எப்படி சொல்கிறது, பாட்டு பாடுறதுலேருந்து டப்பிங் பேசுறது லைவ் ரெக்கார்டிங் வரையும் எல்லாமே வந்து இந்த மைக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ ஒரு சின்னதாக வந்து அடக்கமாக ஒரு மைக் வச்சுருக்கோம், ஆனால் அன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய மைக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு மிக்சிங்லாம் பார்த்துருப்போம். இது வந்து டிஜிட்டல் மிக்சிங் மிக்சரு. இது வந்து பார்த்திங்கன்னா 2002 வந்து போட்டிருக்கு. மேனுஃபேக்சரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ தான் போட்டிருக்கு. இந்த ரெண்டு சிவாஜிலாம் இதில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே பாருங்கள், எல்லாமே வந்து மிக்சிங் தான். இவங்க வந்து அப்கிரேட் வெர்ஷன்லேருந்து வச்சுருக்காங்க. எதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கோ நீங்கள் பாருங்கள், ரேடியோ எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சவுண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது வந்து இவங்க ஆரம்ப காலத்துலேருந்து சினிமாவில் இருக்காங்க அப்படி, அதனால இவங்களால வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி பத்திரமாக வச்சுருக்க முடிஞ்சது. அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என் வாயிலாக வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து என்னன்னு தெரியுது அவங்களுக்கு. சிவாஜியில் வந்து இதில் தான் வந்து தலைவர் வந்து தூக்கிட்டு வருவாங்க அந்த பாட்டில், அதையும் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து அப்படியே பாருங்கள், தலைவர் இருக்கார் சிவாஜியில் வந்து கடைசியில் வந்து தலைவர் வந்து அந்த எம்ஜிஆராக வரும்போது இந்த சிலைக்கு வந்து மாலை போடுவார். அதாவது எம்ஜிஆர் வந்து சிவாஜிக்கு மாலை போடுவார். அதுதான் வந்து இந்த சிலை, வெறித்தனமாக இருக்குது. இதை வந்து பாருங்கள், 2007 கிட்டத்தட்ட 15 இயர்ஸு. இந்த 15 இயர்ஸாக வந்து இதை வந்து பயங்கரமாக பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. இதான் பாருங்கள், இதான் வந்து சிவாஜியில் வந்து கிளைமேக்ஸில் வந்து தலைவர் வந்து எம்ஜிஆராக வருவார். எம்ஜிஆராக அந்த மொட்டை போட்டுக்கெல்லாம் வரும்போது அவர் வந்து சிலைக்கு வந்து மாலை போடுவார். அப்போ கூட சொல்லுவாங்க, பார்ப்பார் அவன் சிலைக்கு அவனே வந்து மாலை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. தலைவர் வந்து அப்போ 2007 வந்து அந்த படம்னா ஒரு 2006 அந்த டைமில் வந்து எடுத்திருப்பாங்க. அப்போ பண்ண சிலை வந்து இப்போ வரையும் அவங்க வந்து பயங்கரமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க.
சில வந்து ஏதோ இப்போ இந்த மியூசியத்துக்காக வந்து ரெடி பண்ண மாதிரி அப்படியே இருக்கு. அந்த படம் பார்த்தவங்க நிறைய பேருக்கு தெரியும், இல்லைனா நான் வந்து அந்த கிளிப்பு வந்து இங்கே கீழே போடுறேன், அதை பாருங்கள். பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த சிலை வந்து தெரியும். அப்படியே உண்மையாகவே நிற்கிற மாதிரியே இருக்குங்க தலைவர். இந்த கார் பார்த்தீங்கன்னா வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கார்ல, அவருடைய சொந்த காருங்க. இந்த காரில் தான் வந்து ஷூட்டிங் வருவாராம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ் வாசன் இருக்கார்ல, அதாவது ஜெமினி ஸ்டுடியோவோட ஃபவுண்டர், அவருடைய வந்து கார் இது. இது வந்து 1951 யூஸ் பண்ணியிருக்காரு, அது வந்து பார்த்தீங்கன்னா 1956 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏவி மெய்யப்பன் இருக்கார் இல்லையா, அதாவது ஃபவுண்டர் ஆஃப் த ஏவிஎம் ஸ்டுடியோ அண்ட் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ், அவருடைய ஃபஸ்ட்டு கார் இது. இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தாவே தெரியுது. இது மட்டும் இல்லாமல் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இன்னொரு இதுவும் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பாருங்கள் எவ்வளோ கார் பாருங்கள், எவ்வளோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விண்டேஜ் கார் தான், பயங்கரமாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இது எல்லாமே வந்து இப்போவும் வந்து ரன்னிங்கில் இருக்கான், அதுதான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இந்த கார்லாம் பாருங்கள் பார்க்கவே வந்து அப்படியே கப்பல் மாதிரி இருக்குது, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இவங்க படத்தில் யூஸ் பண்ண பைக்கு, அதுக்கப்புறம் நிறைய இந்த பாருங்கள் எக்ஸெல்லு புல்லட்டு இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க, ஜீப் மோதல் கொண்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து இவங்க பயங்கரமாக ஒரு விண்டேஜ் கலெக்ஷன் போலங்க. பாருங்க இந்த பஜாஜ் எம்ஐடி, இது வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அப்போ இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும். இந்த அண்ணாச்சிங்க தான் அப்போலாம் நிறைய இதை வச்சுருப்பாங்க, இந்த மளிகை கடை வச்சுருக்கவங்க, பொட்டி கடை வச்சுருக்கவங்கலாம். இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது பார்க்க. பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே யூகே, அதுக்கப்புறம் இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 694cc அந்த மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ வண்டி பாருங்கள், இது எல்லாமே பாருங்கள். இதுதான் வந்து தலைவர் வந்து அந்த பாயம்புலியில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். இதில் உட்காந்து இந்த ஃபோட்டோ வந்து பயங்கரமாக வந்து இருக்கும் பாருங்கள். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இதுதான் அந்த ஸ்டில்லு. இது வந்து சுசுக்கி RV90 மோட்டர் சைக்கிள் யூஸ்டு பை ரஜினிகாந்த் இன் பாயம்புலி, அதாவது இவங்க ப்ரொடக்ஷனில் வந்து வந்த பாயம்புலி படத்தில் இந்த ஸ்டில்லு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அது வந்து இந்த வண்டி தான், அப்படியே புது வண்டி மாதிரி இருக்குங்க பார்க்க, எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய சில்வர் ஜூப்ளிஸ் படத்தோட ஸ்டில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் சிவாஜி அவர்கள், அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மையார் அவங்களாம் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஊர் படம், இவங்க எத்தனை சில்வர் ஜூப்ளி கொண்டாடிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் வந்து ஒரு ஹிட்டு படம் கொடுக்க வந்து அப்படி கஷ்டப்படுறாங்க, இவங்க பண்ணது எல்லாமே வந்து ஒரு ஹிட்டான படம் தான் வந்து. இது பாருங்கள் தலைவர்லாம் இருக்கார், சிவாஜி படத்தப்போ வந்து சில்வர் ஜூப்ளியில் வந்து கலைஞர் அவர் வந்திருந்தார் அந்த இது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து லைட்ஸ் எல்லாம் கட்டி தொங்க விட்ருக்காங்க. அதுவே வந்து நீங்கள் அங்கே உள்ளே என்ட்ரன் ஆகும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து க்ரியேட் பண்ணுது உள்ளே வர. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் அந்த செவத்து ஃபுல்லாக அவங்க எவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி சொன்னேன். ஏவிஎம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து வரவே முடியாதுங்க இந்தியன் சினிமாவில். ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து கார் தாங்க, அவ்வளோ விண்டேஜ் கார்ஸ் வந்து இருக்குது. இப்போ தான் வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பிக்கிறாங்க, இது எல்லாமே வந்து அவங்க வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு கார் கலெக்ஷனோட பிரியர் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா சத்தியமாக வந்து சூப்பராக வந்து உங்கள் கண்ணுக்கு கவர்ச்சியாக அவ்வளோ கார் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படியே பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, நான் என்ன சொல்கிறேன் மொத்தம் எத்தனை கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாமே கலர் கலராக இருக்குது, எல்லாம் ஒரே கலர் இல்லாமல் இது வேணுமா அது இருக்குது அது வேணுமா இது இருக்குன்ற மாதிரி எல்லாமே விண்டேஜ் மாடலான காரு. இந்த கார் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியராஜன் அதுக்கப்புறம் வந்து மனோரமா ஆச்சிலாம் நடிச்சிருப்பாங்க பாட்டி சொல்ல தட்டாதேன்னு சொல்லி, அந்த கார் தான் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து சின்ன பையன் இருக்கான், இவனை மாதிரி இருக்கும் போதுலேருந்து நான் வந்து இந்த படம்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கார் பார்த்தீங்கன்னா இது வந்து 1939 வந்து இது பண்ணியிருக்காங்க, யூகேவோட காரு. இந்த காரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிவாஜியில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த காரை சாங்கில்,
இங்கே பாருங்கள் அதோடைய ஃபோட்டோவாக இருக்குது. கார் யூஸ்வலி இந்த சாங் அதிரடி பை ரஜினிகாந்த் ஸ்ரேயா இன் சிவாஜி இந்த பாஸ் பாருங்கள் எவ்வளோ கார் இருக்குது பாருங்கள். நீங்கள் உள்ளே பார்த்தது மட்டும் இல்லைங்க, இது எல்லாமே வந்து கார் தான். இது பாருங்கள் இது என்ன 1896 வந்து இது பண்ணது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இதுவும் வந்து கார் தான். இது வந்து பென்ஸ் பேட்டன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுவும் வந்து கார்னால் நம்மளால் நம்ப முடியுதா பாருங்கள். நம்ம வந்து இங்கே இருக்க எல்லாமே பார்த்தாச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40 வந்து விண்டேஜ் கார்லாம் இருக்குது. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டயர்லேருந்து எல்லாமே வந்து புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு சினிமா லவராக இருந்தால், உங்களுக்கு வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ சின்ன வயசுலேருந்தே ஒரு வந்து உங்கள் கூட ஒரு கனெக்டிவிட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வரலாம். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றுனா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஸ்வீட் ஸ்டார்ட்டாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து முக்கியமான விஷயம்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க, சின்ன பசங்களுக்கு வந்து 100 சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து நீங்கள் 30 பேராக வந்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. நீங்கள் விண்டேஜ் லவராக இருந்தால் உங்களுக்கு வந்து சினிமாலாம் பிடிக்கும், எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கேமரா எப்படி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி எடிட்டிங் சாஃப்ட்வேர் எப்படி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங்லாம் எப்படி இருந்துச்சு, இந்த டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தரமான வந்து ஒரு இடம் தான் இந்த ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன தான் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் நீங்கள் நேரில் வாங்க, உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் கார் லவர்ஸ்க்குலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு கண்டென்ட்டில் சந்திப்போம். பாய் பாய்.